இன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், இன்னிதய முறை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், இன்னிதய முறை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழையின் உள்ளம் வா, நான் வாழையின் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், இன்னிதய முறை என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம், உன் அன்பு என்றென்றும் மாறாதையா. உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதய முறை என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக் கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது பூ உலகு எல்லை வரை எட்டுவதாக. உமது வழக்கை நீதியால் என்றென்றும் நிறைந்துள்ளது. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாண்டுபோமாக. இறைவா, வீற்று உற்ற உலகை உன் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தளத்திலிருந்து நீர் விடுவித்த உன் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 4-7 மற்றும் 11-13 முடிய. ஆண்டவர் கூறுவது, இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றுமறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தி அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே? கைவினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான்.
சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடுபொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் பயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராஹிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை, அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார், அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி. இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. பல்லவி. இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போலாவர். பல்லவி. இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். பல்லவி. இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். Alleluia, 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 Alleluia. நல்லா என் நாணி, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 32-38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அழகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி நாம் பக்தியோடு செபிப்போமாக. நற்செய்தியை அறிவியுங்கள், நோய் நொடிகளை குணமாக்குங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பு சீடர்களுக்கு கட்டளையிடுகிறார். அந்த கட்டளையின்படியே இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய திருப்பெயரினால் நோய் நொடிகள் குணமாக்குகிறது. ஆம் என் அன்பு உள்ளங்களே, ஆயின் எல்லா ஆடுகளை போன்ற மனநிலைதான். நாம் தோல்விகளை சந்திக்கிற போது, துன்பங்களில் வாடுகிற போது, நோய் நொடிகள் நம்மை தாக்குகின்ற போது, நாம் நேசித்த உறவுகள் நம்மை விட்டு பிரிகிற போது, ஆயின் எல்லா ஆடுகளைப் போல நாமும் பரிதவிக்கிறோம், கலங்கி போகிறோம், உடைந்து போகிறோம். ஆதரவுக்காக, ஊக்கமூட்டுவதற்காக, நம்பிக்கை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே அன்புக்காக ஏங்கி நாம் தவிக்கின்றோம். அந்த தருணத்தில்தான் கடவுளுடைய அன்பு நம்மை தேடி வருகிறது. அவருடைய அருள் நம்மை முழுவதுமாக நிரப்புகிறது. அவருடைய ஆசீர்வாதம் நம்மீது தங்கியிருக்கிறது. இந்த உணர்வோடு மனிதம் வளர, மனித மாண்புகள் சிறக்க, மனித நேயம் தழைத்தோங்க வரம் வேண்டி செபிப்போமாக. ஆமென். இஸ்ரேயல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னால் அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் இவ்வாறு சொல்கிறார், இஸ்ரவேல் மக்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள், அவர்கள் தங்களுக்கென்று தாங்களே ஓர் அரசனை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னால் அன்று, அவர்களே தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள், நியமித்துக் கொண்டார்கள். அதை பற்றி நான் ஒன்றும் அறியேன், வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கென்று அவர்கள் சிலைகளை செய்து கொண்டார்கள், தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள், தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். இந்த இறைவாக்கு பகுதியை வாசிக்கிற போது, தியானிக்கிற போது என்னுடைய மனதில் முன்று ஒரு முறை படித்த கதை ஒன்று நினைவுக்கு வந்தது. அழகான ஒரு கதை. புறாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததாம். அந்த புறாக்கள் ஒரு கோவிலினுடைய உச்சியில் கூடுகள் கட்டி பிற பறவைகளோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று பழமை அடைந்து போயிருக்கிற அந்த கோவிலை புதுப்பிக்க வேண்டும் என்று நினைத்து கோவில் நிர்வாகம் அந்த கோவிலினுடைய உடைந்து போன, அந்த கோவிலினுடைய கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போயிருக்கிற பகுதிகளை எல்லாம் புதுப்பிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார். எனவே சாரம் கட்டி அந்த கோபுரத்தை எல்லாம் சீர்படுத்த அவர்கள் நினைக்கிறார்கள். அதில் கூடு கட்டி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு வந்திருந்த புறாக்களுக்கு கவலை, இனிமேல் நாம் எங்கே போவது? இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்களே, நம்முடைய கூடுகளை களைத்து விடுகிறார்களே என்கிற ஏக்கத்தில் வேறெங்காவது தங்குவதற்கு இடம் தேடுவோம் என்று அழைகிறது. இரண்டு மூன்று ஊர்களை கடந்து அருகில் அற்புதமான ஒரு மாதா கோவில் இருக்கிறது. அந்த மாதா கோவிலுக்கு வந்து தஞ்சமடைகிறது. அங்கே ஏற்கனவே சில புறாக்கள் இருக்கிறது. இந்த புறாக்களும் வந்து அதனோடு தங்குகிற போது இன்னும் அதிகமான உற்சாகம்,
மகிழ்ச்சி அந்த புறாக்களிடையே மேலோங்குகிறது. நாட்கள் கடந்து போகிறது, கிறிஸ்மஸ் பண்டிகை வருகிறது. அதனால் அந்த கோவிலினுடைய நிர்வாகம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கோவிலுக்கு வண்ணம் பூச வேண்டும், புதுப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார். அதனால் அவர்களும் அந்த கோவிலை செப்பனையிடுகின்ற பணிகளில், மாதா கோவிலுக்கு வண்ணம் பூசுகிற பணிகளில் ஈடுபடுகிறார்கள். புறாக்களுக்கு மீண்டும் தொல்லைகள் ஏற்படுகிறது. உடனடியாக தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அந்த புறாக்கள் நினைத்து அருகில் எங்காவது இடம் கிடைக்குமா என்று தேடி அலைகிறது. இறுதியில் அதற்கு ஒரு தஞ்சம் கிடைக்கிறது. அந்த இடம்தான் மசூதி. அந்த புறாக்கள் மசூதியில் வந்து தங்கலாம் என்று முடிவெடுத்து மசூதிக்கு வருகிறது. ஏற்கனவே மசூதியிலும் சில புறாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது புறாக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறது. அந்த மசூதியில் தங்கிக் கொண்டு இன்னும் அதிகமான உற்சாகம், மகிழ்ச்சி எல்லாம் ஒற்றுமையாக இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் கடந்து போக மீண்டும் அந்த மசூதிக்கான விழா வருகிறது. ரமலான் விழா வருகிற போது மசூதியை புதுப்பிக்க வேண்டும், மசூதிக்கு தேவையான பிற அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நிர்வாகம் செய்து அவற்றுக்கான பணியில் ஈடுபடுகிற போது புறாக்களுக்கு வழி தெரியவில்லை. எங்கே போவது, எப்படி போவது, எங்கே வாழ்வது என்று தெரியவில்லை. இப்படியாக நினைத்த புறாக்கள் ஏதோ ஒரு இடத்தில் தஞ்சம் அடைந்தது. பிரியமானவர்களே, காலங்கள் கடந்து போக போக இந்த மூன்று ஊர்களுக்கிடையே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வருது. சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனையினால கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் இவர்கள் எல்லாரிடையேயும் கலகம் ஏற்பட்டு ஒருவர் மற்றவரின் மீது பழி சுமத்தி, குற்றம் சாட்டி, தவறிழைத்து மோதல்கள் வலுக்கிறது, மத சண்டைகள் வலுக்கிறது. நீ பெரியவனா, நான் பெரியவனா என்கிற எண்ணம் மேலோங்குகிறது. உனது பெரியதா, எனது மதம் பெரியதா, நாங்கள் பெரியவர்களா, நீங்கள் பெரியவர்களா என்கிற பூசல்கள் அந்த இடத்தில் மேலோங்கி சண்டை சச்சரவுகள், அடிதடி கலவரங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற புறாக்கள் வியந்து போ, என்ன நடக்கிறது? ஐயோ, இப்படி மனிதர்கள் எல்லாம் வெட்டி கொண்டு சண்டையிட்டு கொண்டு இரத்தக்கரைகளோடு மடிந்து போய் கிடக்கிறார்களே. ஒரு சின்ன புறா கேட்டுச்சான், அம்மா ஏன் இவங்க எல்லாம் இப்படி அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க? அந்த தாய் புறா அழகாக சொன்னதாம், பாருங்க, நாம் எல்லாம் ஒரு இடத்துல வசித்து கொண்டிருந்தோம். அங்கே ஒரு பிரச்சனை வந்தது, உடனடியாக இன்னொரு இடத்திற்கு போனோம். அந்த இடத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி மகிழ்ச்சியோடு இருந்தோம். பிறகு அந்த இடத்திலும் பிரச்சனை, வேற இடத்துக்கு போனோம். அந்த இடத்தில் ஒன்றாக நாம் கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடையே பல வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்கிறது, பல வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த மனிதர்களை பாருங்க, ஆலயத்தையும் கோவிலையும் மசூதியையும் அவர்கள் வண்ணம் அடித்து அழகுபடுத்துகிறார்கள். தங்களுடைய உள்ளத்தை அவர்கள் அழகுபடுத்தவில்லை. அதனால தான் அவங்க இன்னும் கூட இந்த தரையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்குள் கருப்பு, வெள்ளை என்று பல வண்ண கலர்கள் இருந்தாலும், பல வண்ணங்கள் இருந்தாலும், நமக்குள் வெவ்வேறு இடங்களில் நாம் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வேற்றுமையும் இல்லை, பிரிவினை பேதங்கள் இல்லை, ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அதனால தான் நாம் எல்லாம் இந்த கோபுரத்தினுடைய உச்சியில் இருக்கிறோம், அவங்கள் எல்லாம் இன்னும் இந்த தரையிலேயே இருக்கிறார்கள் என்று சொன்னதாம். பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கதையாக, நிகழ்வாக இது இருக்கிறது. இன்றைக்கு யாரெல்லாம் கடவுளை நிராகரிக்கிறார்கள், யாரெல்லாம் கடவுளை புறக்கணிக்கிறார்கள், கடவுள் வேண்டாம் என்கிற நிலைக்கு வருகிறவர்கள் யார், எதனால் அவங்க அந்த நிலைப்பாட்டிற்கு வருகிறார்கள் என்றால், அவர்களுக்கு எழுகின்ற ஐயப்பாடுகளின் அடிப்படையில் தான் கடவுளே வேண்டாம் என்று அவர்கள் புறக்கணிப்பதாக ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது. மதங்களுக்கிடையே இருக்கிற மதவெறி, மதத்தின் பேரில் இருக்கிற அடிமைத்தனம், மதத்தின் பேரில் உள்ள ஒடுக்குமுறைகள், எனது மதம் பெரியதா, உனது மதம் பெரியதா என்கிற போட்டி மனப்பான்மை, உண்மையான மதம் எது என்கிற ஒரு மதத்தை தூக்கி பிடித்து கொண்டு இன்னொருவரை அடிமைப்படுத்துவதோ, வேற்றுமைப்படுத்துவதோ, பிரிவினை பேதங்களை வகுப்பதோ காணப்படுவது,
தலைவர்கள், மதத்துக்குள்ளேயே செய்கிற அரசியல்கள், இன்னும் ஒரே மதத்துக்குள்ளேயே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள், இதுதான் வெறுப்புணர்வை மனிதர்களிடையே ஏற்படுத்துகிறது. ஒருவர் மற்றவரிடையே இருக்கிற அந்த சமத்துவம், சகோதரத்துவம் அழிந்து போய் ஒருவர் மற்றவரிடையே பிரிவினைகளும் பேதங்களும் பூசல்களும் மனஸ்தாபங்களும் உருவாக்குறது. இதனால தான் பல பேர், எனக்கு எந்த மதமும் வேணாப்பா, நீங்களே அதை தூக்கி பிடிச்சிக்குங்க, நாங்கள் பாட்டுன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லி மதத்திலிருந்து விலகி போகிறார்கள். பிரியமானவர்களே, எல்லா மதமும் எல்லா சமயமும் சொல்லுவது எது? மனித நேயம் இல்லையா? மனித மாண்புகள் இல்லையா? மனித நேயம் தானே ஒரு மனிதனை புனிதனாக மாற்றும். மனிதனுடைய நற்குணங்கள் தானே அவனை அர்த்தமுள்ளவனாக இந்த உலகத்திலே வாழச் செய்யும். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்றால், அவர் உன்னையும் என்னையும் படைத்தார் என்றால், நமக்குள் எப்படி வேற்றுமையும் பிரிவினை பேதங்களும் வருகிறது? நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்கிற பேதங்கள் எப்படி நமக்குள் உருவாகிறது? இதனால ஒருவரை தாழ்ந்தவராகவும் இழிந்தவராகவும் கருதுவதும், இன்னொருவரை மேலானவனாகவும் புனிதராகவும் நினைப்பது எவ்வளவு கொடூரமான செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. இவர்களுடைய எண்ணங்கள், இவருடைய சிந்தனைகள் எல்லாம் தங்களை ஒருமுகப்படுத்தி கொண்டு, தங்களுக்கென்று அவர்கள் சட்ட திட்டங்களை வகுத்து கொண்டு உயர்ந்தவர்களாக தங்களை தூக்கி பிடித்துக் கொள்கிறார்கள். மற்றவர்களையோ தாழ்ந்தவர்களாக, இழிநிலையினராக வெறுத்து ஒதுக்குகிறார்கள். பிரிவினை பேதங்களை இது வழிவகுக்கிறது. இதனால் அவர்கள் அழிந்து போகிறார்கள், ஒருபோதும் வாழ்வதில்லை என்கிறார் ஆண்டவர். எவ்வளவு ஒரு வேதனையான செய்தி பாருங்க என் அன்பிற்குரியவர்களே. கடவுள் நாம் வாழ்வதற்காக நம்மை படைத்திருக்கிறார். ஒற்றுமையோடு இருப்பதற்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார். கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வதற்காக நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் அப்படி வாழ்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவையே புறக்கணிக்கிற மனநிலையை பார்க்கிறோம். இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று படைத்தவரை, கிறிஸ்துவை, நம்மை மீட்டவரை நிராகரிக்கிற ஒரு மனநிலை. தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய ஆசாபாசங்களுக்காக, தாங்கள் தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்வதற்காக இந்த இடத்தில் இயேசுவையே வெறுத்து ஒதுக்குவது, இயேசுவின் மீதே குற்றம் சாட்டுவது, இயேசுவின் மீதே பழிப்புரைகளை செலுத்துவதுதான் இந்த இடத்தில் நாம் காணுகின்ற உண்மை நிலையாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனாலும் கிறிஸ்து அற்புதமாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நோய் நொடிகளை குணமாக்குங்கள், நான் உங்கள் மீது பரிவு கொள்கிறேன், நீங்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல பரிதவிப்பதை பார்த்து நான் கலங்கி போகிறேன் என்று சொல்லி தமது அன்பை மிகுதியாக்குகிறார், தமது இரக்கத்தை நம் மீது பொழிகிறார். ஆம் பிரியமானவர்களே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். அதன் வழியாய் இறை ஆட்சி இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்பப்பட, மனித நேயமும் மனித மாண்பும் மனிதமும் போற்றப்பட, ஒருவர் மற்றவர் அதை மதித்து எல்லோரும் சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்று
ஏற்றுக்கொள்ளுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்விற்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆக்கவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு மிக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னுச்சம கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராகிய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துவையதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே.
நீயின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக்கு. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் வல்லமையை நம் அன்றாட வாழ்வில் உணர்ந்து கொள்ள சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம்.